நடிகை சில்க் ஸ்மிதா 1960 டிசம்பர் 2 ஆந்திர மாநிலத்தில் ஓமலூர் என்ற இடத்தில் பிறந்தார். அவரது இயற்பெயர் விஜயலட்சுமி. 4ஆம் வகுப்போடு பள்ளிப்படிப்பை நிறுத்திவிட்டு 1970களில் திரைப்படங்களில் ஒப்பனை கலைஞராக வாழ்க்கையை தொடங்கினார். 1979 மலையாளத்தில் வெளியான இணையை தேடி என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். அதே ஆண்டு நடிகர் வினு சக்கரவர்த்தி எழுதிய வண்டி சக்கரம் என்ற சினிமாவின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அந்த சினிமாவில் இவரது கதாபாத்திரமான சில்க் என்ற பெயரும் ஸ்மிதா என்ற பெயரும் இணைந்து இவரது அடையாளமாகி பிறகு சில்க் ஸ்மிதா என்று எல்லாரும் அழைக்கப்பட்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் 360 படங்கள் நடித்துள்ளார். சில்க் ஸ்மிதா கடைசியாக தமிழில் 1996 சரவணன் நடிப்பில் வெளியான திரும்பி பார் என்ற படத்தில் நடித்திருந்தார்.